வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஸ். நம்ம இன்னைக்கு 10th மேத்ஸ் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.8 பத்தாவது கணக்கு பார்க்க போறோம். SN ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் கியூப் பிளஸ் அப் டு என் உறுப்புகள் வரை எனில், இந்த சமன்பாடை நமக்கு நிரூபிக்க சொல்லியிருக்கிறாங்க. எஸ் என்னின் மதிப்பு நமக்கு கணக்கில் கொடுத்துட்டாங்க. அந்த எஸ் என்னை பயன்படுத்தி இந்த சமன்பாட்டின் இடது பக்கம் மற்றும் வலது பக்கம் ரெண்டும் சமமாக இருக்குதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். அதுக்கு நம்ம சமன்பாட்டின் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறோம். எடுத்து எழுதி இதை வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் பெருக்கல் எஸ் என். ஸோ இந்த இடது பக்கத்தில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறோம். இதில் எஸ் என்னின் மதிப்பு நமக்கு கணக்கிலேயே கொடுத்துட்டாங்க. எஸ் என் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ எஸ் என்னின் மதிப்பை கணக்கிலிருந்து எடுத்து எழுதிருக்கிறோம். இப்போ இந்த எஸ் என்னின் மதிப்பை அப்படியே நம்ம பிரதிடுறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் பெருக்கல் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்யால் உள்ளே இருக்கிற அனைத்து உறுப்புகளையும் நம்ம பெருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய்யை இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்யால் பெருக்கிறோம் பிளஸ் இந்த ரெண்டாவது உறுப்பை அப்படியே எக்ஸ் மைனஸ் ஒய்யால் பெருக்கிறோம் பிளஸ் மூன்றாவது உறுப்பை எக்ஸ் மைனஸ் ஒய்யால் பெருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு உறுப்பையும் அப்படியே நம்ம பெருக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸால் பெருக்கிறோம். எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பெருக்கல் ஒய் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய்யை கொண்டு இந்த உறுப்பு அப்படியே பெருக்கிறோம். மைனஸ் ஒய் பெருக்கல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் பெருக்கல் ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இந்த எக்ஸை வச்சு இதில் இருக்கிற அனைத்து உறுப்புகளையும் பெருக்கிறோம். ஸோ எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எக்ஸ் பெருக்கல் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய்யை கொண்டு அனைத்து உறுப்புகளையும் பெருக்கிறோம். மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் பெருக்கல் எக்ஸ் ஒய். ஸோ மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய்யை கொண்டு ஒய் ஸ்கொயரை பெருக்கிறோம் மைனஸ் ஒய் கியூப். அடுத்து ப்ளஸ் இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்யை வச்சு இந்த உறுப்புகள் அனைத்தையும் பெருக்கிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸால் பெருக்கிறோம். ஸோ எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் ஒய். ஸோ ப்ளஸ் எக்ஸ் கியூப் ஒய். அடுத்து எக்ஸை கொண்டு அடுத்த உறுப்பை பெருக்கிறோம் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். அடுத்து இந்த உறுப்பை பெருக்கிறோம் பிளஸ் எக்ஸ் ஒய் கியூப். அடுத்து மைனஸ் ஒய்யை கொண்டு அனைத்து உறுப்புகளையும் பெருக்கிறோம் மைனஸ் ஒய் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். அடுத்து இந்த உறுப்பு. ஸோ மைனஸ் எக்ஸ் ஒய் கியூப் மைனஸ் ஒய்யை கொண்டு இதை பெருக்கிறோம். ஸோ மைனஸ் ஒய் பவர் 4 பிளஸ் அப் டு என் உறுப்புகள் வரை. இதில் நமக்கு எந்தெந்த உறுப்புகள்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கலாம். எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் ஒய் மைனஸ் ஒய் எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் கியூப் மைனஸ் எக்ஸ் ஒய் கியூப். ஸோ நம்ம மீதி இருக்கிற டேர்ம் எல்லாம் எடுத்து எழுதுகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். அடுத்து ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 பிளஸ் அப் டு என் உறுப்புகள் வரை. ஸோ நமக்கு அடிபடக்கூடிய அனைத்து டேர்மையும் கட் பண்ணதுக்கப்புறமா மீதி வந்து இந்த உறுப்புகள் மட்டும்தான் இருக்குது. இதை வந்து நம்ம ரெண்டு தொகுதிகளாக பிரிக்க போகிறோம். எக்ஸ் டேர்மை ஃபுல்லாக தனி தொகுதியாகவும் ஒய் டேர்மை ஃபுல்லாக தனி தொகுதியாகவும் பிரிக்கிறோம். பிரிக்கும்போது ஒய் டேர்மில் எல்லா டேர்ம்லையுமே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸையும் பொதுவாக வெளியில் எடுத்துக்கிறோம். இதை நம்ம ரெண்டு தொகுதிகளாக பிரிக்கிறோம். எக்ஸ் டேர்மை ஃபுல்லாக ஒரு தொகுதியாக எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் பவர் 4 பிளஸ் அப் டு எத்தனை உறுப்புகள் இருக்கும் n உறுப்புகள் வரை. அடுத்ததாக ஒய் உறுப்புகள் அனைத்தையும் தனி தொகுதியாக பிரிக்கிறோம். அங்கே பிரிக்கும்போது எல்லா உறுப்புகளையுமே மைனஸ் பொதுவாக இருக்குது. ஸோ மைனஸை வெளியில் எடுத்தோம் அப்படின்னா இங்கே ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் கியூப் பிளஸ் ஒய் பவர் 4 பிளஸ் அப் டு n உறுப்புகள் வரை. இப்போ நம்ம ரெண்டு தொகுதிகளாக பிரித்தாச்சு. இந்த ரெண்டு தொகுதிகளுமே நமக்கு பெருக்கு தொடர் வரிசையில் இருக்கும். ஸோ பெருக்கு தொடர் வரிசையில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா எடுத்து எழுதி ரெண்டுக்கும் தனித்தனியாக நம்ம கூடுதல் கண்டுபிடிக்கிறோம். ஸோ முதல்ல இந்த தொகுதியில் முதல் உறுப்பு ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஆர் ஆனது பெருக்கு தொடர் வரிசையில் பொது விகிதம். ஸோ டி டூ பை டி ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதை வகுக்கும்போது நமக்கு எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதை வந்து நம்ம கிரேட்டர் தென் ஒன்னாக எடுத்து அதுக்கான ஃபார்முலாவை பிரதிடுறோம். அதே மாதிரி இந்த தொகுதியிலையும் ஏயின் மதிப்பானது முதல் உறுப்பு ஒய் ஸ்கொயர், ஆரின் மதிப்பானது பொது விகிதம் டி டூ பை டி ஒன் ஈக்குவல் டு ஒய் கியூப் பை ஒய் ஸ்கொயர். ஸோ இதை கட் பண்ணும்போது
y மட்டும் இருக்கும், r ஈக்குவல் டு y அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது. இதையும் கிரேட்டர் தேன் ஒன்னு எடுத்துக்கிட்டு, கிரேட்டர் தேன் ஒன்றுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், Sn ஈக்குவல் டு ஏ பெருக்கல் ஆர் மைனஸ் என் மைனஸ் ஒன்று பை ஆர் மைனஸ் ஒன்று. ஸோ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இந்த ரெண்டு தொகுதிகளுக்கும் கூடுதல் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த தொகுதிக்கான கூடுதலில் ஏயின் மதிப்பானது எக்ஸ் ஸ்கொயர் பெருக்கல் ஆரின் மதிப்பானது எக்ஸ். ஸோ எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன்று பை ஆரின் மதிப்பானது எக்ஸ். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன்று. அடுத்து இந்த தொகுதி, அதுக்கு நடுவில் நமக்கு மைனஸ் இருக்குது. இப்போ இந்த தொகுதிக்கான கூடுதலை இதே ஃபார்முலாவை பயன்படுத்தி எடுத்து எழுதுறோம். ஏ பெருக்கல் ஏயின் மதிப்பானது ஒய் ஸ்கொயர் ஆரின் மதிப்பானது ஒய். ஸோ ஒய் பவர் என் மைனஸ் ஒன்று பை ஆர் மைனஸ் ஒன்று, ஆரின் மதிப்பு ஒய் மைனஸ் ஒன்று. இதுதான் நமக்கு கணக்கில் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் வலது பக்கம் எல்ஹெச்எஸ். ஸோ நம்ம சமன்பாட்டின் இடது பக்கத்தை எடுத்து எழுதி நமக்கு வலது பக்கம் ஆன்சராக கிடைச்சிருச்சு. நமக்கு கொடுக்கப்பட்ட கணக்கில் எஸ் என்னின் மதிப்பு கொடுத்துருந்தாங்க, கொடுத்துட்டு இந்த சமன்பாடை சரிபார்க்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த சமன்பாட்டின் இடது பக்கத்தை எடுத்து எழுதி எஸ் என்னின் மதிப்பை அப்படியே பிரதியிடுறோம். பிரதியிட்டு பெருக்கிறோம். பெருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு வடிவம் கிடைக்குது. இதை ரெண்டு தொகுதிகளாக பிரிக்கிறோம். ரெண்டு தொகுதிகளாக பிரித்து ரெண்டுக்குமே வந்து நம்ம பெருக்கு தொடர் வரிசையின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவில் பிரதியிடும்போது நமக்கு சமன்பாட்டில் கொடுக்கப்பட்ட வலது பக்கம் கிடைச்சிருது. ஸோ நம்ம சமன்பாடு நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். சமன்பாடு நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதியாச்சு.